Exercise 7.9, question number 1. Find the asymptotes of the following curves. First subdivision paanga, f of x abdingra curve undu, x square by x square minus 1 irukku. Limit undu, nama tends to 1 minus kuduthinga, adha 1 minus na 1 ku left side la irundhu 1 reach pannudhu abdin artham. Suppose x ku 1 substitute panninga, denominator becomes 0. So left side value அப்படிங்கறப்ப இது minus infinity போகும். X tends to 1 plus அப்படினா இது 1 minus 1 denominator 0 ஆயிடும். Again இது infinity. That is right side வந்து போறனால infinity ஆகும். So x equal to minus 1 கொடுத்தாலும் சரி x equal to plus 1 கொடுத்தாலும் சரி the function f of x tends to infinity when x tends to 1 minus or x tends to 1 plus. 1 minus means minus 1 அப்படிங்கறதை நீங்க மைனஸ் 1 க்கு லெஃப்ட் சைடு வேல்யூ 1 பிளஸ் அப்படிங்கிறது 1 க்கு பிளஸ்ல இருந்து ரீச் ஆகுது 1 ரீச் ஆகுது அதாவது 1 க்கு ரைட் சைடுல இருந்து 1 ரீச் ஆகுது மைனஸ் 1 க்கு லெஃப்ட் சைடுல இருந்து மைனஸ் 1 ரீச் ஆகுது அப்படிதான் மீனிங் சோ x மைனஸ் 1 x பிளஸ் 1 சோ x மைனஸ் 1 ங்கிறது இந்த மாதிரி ஒரு வெர்டிகல் லைனா இருக்கும் இது x 1 னு வெச்சீங்க தீஸ் ஆர் தி வெர்டிகல் அசிம்ப்டோட்ஸ் டு தி கர்வ் Next, x tends to infinity kuduthinga, x square by numerator denominator x square la divide pannirenga, x square by x square, inga x square by x square 1 aayidum, inga 1 by x square aayidum. So 1 divided by 1 minus 1 by x square irukum. Ipa inda question la x ku infinity kuduthinga 1 varum paarenga. So, y is equal to 1 கிடைச்சிருக்கு y is equal to 1 அப்படிங்கிறது ஹரிசான்டல் அசிம்ப்டோடா இருக்கும் சோ x க்கு இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது y க்கு கான்ஸ்டன்ட் கிடைச்சதுனா அதாவது ஃபைனைட் வேல்யூ கிடைச்சதுனா அது ஹரிசான்டல் அசிம்ப்டோட் x க்கு ஃபைனைட் வேல்யூ கொடுக்கும்போது y க்கு வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைச்சதுனா அது வெர்டிகல் அசிம்ப்டோட் சோ இப்ப நமக்கு அசிம்ப்டோட்ஸ்னு பாத்தீங்கன்னா x = -1 x = +1 y = +1 3 அசிம்ப்டோட்ஸ் கிடைச்சிருக்கு தட்ஸ் ஆல்